அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அரவிந்தர் அன்னை அருள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, வாழ்க்கை வளம் பெற கொண்டாடுவோம் கிருஷ்ண ஜெயந்தியை. அந்த கிருஷ்ண ஜெயந்தியினுடைய தனித்தன்மை என்ன, அதை நாம் கொண்டாடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, கிருஷ்ணனை நினைத்தால் என்ன மாதிரியான சுபிட்சங்கள் நம்மளுக்கு ஏற்படும் என்பதை பற்றி தான் இந்த காணொளி. ஆக அன்பர்களே, இந்த காணொளியை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க காணொளி உள்ளே போகலாம். கிருஷ்ணா, கண்ணா என்றாலே நம் மனது ஆனந்தத்தில் ஆழ்ந்துவிடும். கிருஷ்ணரின் லீலைகள் மக்கள் அனைவரையும் ரசிக்கும் வைக்கப்படி இருந்தது. அதே சமயம் மக்களுக்கே தெரியாமல் அவரின் லீலைகள் மூலம் அரக்கர்களை அழித்தல், சமுதாயத்தை காத்தல் என பல விஷயங்களை செய்து மக்களை காத்தருளினார். மகாபாரத போரின் போது அர்ஜுனனிடம் தர்மங்களை உணர்த்திய தருணத்தை நாம் இன்றும் இந்து சமயத்தின் புனித நூலாக பகவத்கீதை என்ற பெயரில் படித்து வருகிறோம். அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தி தினத்தை கொண்டாட தயாராகுவோம். மும்மூர்த்திகளில் காக்கும் கடவுளான ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவர்கள், மனிதர்கள், உயிரினங்கள், தன் பக்தர்கள், இந்த உலகம் என எல்லாவற்றையும் காக்கும் பொருட்டு பல அவதாரங்களை எடுத்துள்ளார். இவற்றில் இதிகாசமாக ஸ்ரீ ராமரின் அவதாரத்தை இராமாயணமாகவும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரத்தை தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய மகாபாரதம் என கொண்டாடப்படுகிறது. மகாபாரத போரின் போது அர்ஜுனனிடம் தர்மங்களை உணர்த்திய தருணத்தை நாம் இன்றும் இந்து சமயத்தின் புனித நூலாக பகவத்கீதை என்ற பெயரில் படித்து வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி திதி என்று கிருஷ்ணர் அவதரித்த நன்னாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2021 ஆக இந்த ஆண்டு ஆவணி 14 ஆகஸ்ட் 30 தேதி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ணர் அவதரித்ததாக அஷ்டமி திதி தொடங்கும் ஆகஸ்ட் 30 தேதி தமிழகத்தில் கடைபிடிக்கப்படும். அதே சமயம் கிருஷ்ணர் இரவில்தான் பிறந்தார் என்பதால் வட இந்தியர்கள் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்ற பெயரில் இரவில் பூஜை புனஸ்காரம் செய்யப்படுவது வழக்கம். அஷ்டமி திதி ஆகஸ்ட் 29 தேதி இரவு 11:57 தொடங்கி ஆகஸ்ட் 30 தேதி நள்ளிரவு 1:57 மணி வரை இருப்பதால் 30 தேதி யமகண்டம், குள்ளிகை, ராகுகாலம் தவிர்த்து எப்போது வேண்டுமானாலும் அபிஷேகம், பூஜை, புனஸ்காரம் செய்ய உகந்த நேரமே. குறிப்பாக அந்த நாளில் வரக்கூடிய நல்ல நேரம், கௌரி நல்ல நேரம், மிகவும் உகந்ததாக பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணர் வழிபாட்டில் இடம்பெற வேண்டிய பொருட்களை பற்றி பார்ப்போம். கிருஷ்ணருக்கு வெண்ணெய் உட்பட இனிப்பு பலகாரங்கள் பிடிக்கும். அதனால் நம்மால் முடிந்த அளவு இனிப்புகளை செய்து வழிபடுவதோடு பூஜையில் வெண்ணெய் இடம்பெறுவது அவசியம். அதை போலவே குசேலரின் அன்பை அவர் கொண்டு வந்த அவல் மூலம் வெளிப்படுத்தினார். அதனால் எந்த ஒரு பலகாரத்தையும் செய்ய முடியவில்லை என்ற நிலை இருப்பவர்கள் கலங்காமல் பூஜையில் அவல், வெண்ணெய் வைத்தாலே கிருஷ்ண பரமாத்மா மனதார ஏற்றுக்கொள்வார். இந்த அற்புதமான கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரையே நினைத்து உண்ணாவிரதம் இருந்து அவரது நாமங்களை சொல்வதும், கிருஷ்ணர் குறித்த பாடல்கள் பஜனையாக பாடி வழிபடுவதும் வழக்கம். கிருஷ்ணர் அருளிய கீதை உபதேசத்தை பாராயணம் செய்யலாம். இப்போது கிருஷ்ணர் பிறந்த கதை சுருக்கமாக பார்க்கலாம். கம்சன் என்னும் மரக்கனின் மரணம் தன் தங்கை தேவகிக்கு பிறக்கும் 8வது குழந்தையின் கைகளால் ஏற்படும் என வசுதேவர் தேவகி திருமணம் முடிந்த அரண்மனைக்கு செல்லும்போது கேட்டது. தன்னை அனைவரும் கடவுளாக போற்ற வேண்டும் என விரும்பிய கம்சன் உடனே வசுதேவர் தேவகியை சிறையில் அடைத்தான். அவர்களுக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தைகளையும் ஈவு இரக்கமன்றி கொன்றான். 8வதாக பிறந்த கிருஷ்ணரை காப்பாற்ற யமுனை நதியை கடந்து கோகுலத்தில் யாதவ குலத்தைச் சேர்ந்த நந்தகோபர் யசோதையிடம் சேர்த்தார் வசுதேவர். கோகுலத்தில் அனைவரின் செல்லப்பிள்ளையாக வளர்ந்து பல அற்புதங்கள், லீலைகளை நிகழ்த்தினார் கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணர் வளர்ந்து இளைஞன் ஆனதும் கம்சனை அழித்தார். பின்னர் மகாபாரத போர் என கிருஷ்ணரின் லீலைகள் நீண்டு கொண்டே செல்கிறது. இவ்வாறு சிறப்புகளை உடைய ஸ்ரீ கிருஷ்ணரை நாம் வணங்குவதால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை
திருமங்கை ஆழ்வார் தமது திவ்ய பிரபந்தத்தில் கூறும்பொழுது, குளம் தரும் செல்வம் தந்திடும், அடியார் படு துயர் ஆயின எல்லாம் நிலம் தரம் செய்யும், நீல் விசும்பு அருளும், அருளோடு பெருநிலம் அளிக்கும், வளம் தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும், நலம் தரும் சொல்லை நான் கொண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இந்த பாடலின் பொருள் என்னவென்றால், நாராயணன் என்ற கிருஷ்ணனை நாம் வணங்கும் பொழுது நமக்கு நல்ல குலம் அமையும், செல்வம் பெருகும், அடியவர்களுக்கு ஏற்படும் துயரங்களெல்லாம் தரைமட்டமாகும். வைகுந்தம் என்ற பரமபதத்தை காட்டும், பெற்ற தாயை விட அதிகமாக செய்யும் நாராயணன் என்ற ஒரே ஒரு சொல்லை மட்டும் கண்டுகொண்டால் போதும் என்கிறார். அவ்வாறு சிறப்புமிக்க கிருஷ்ணனை நாம் மறக்காமல் கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடி மகிழ்வோம், வாழ்வில் வளம் பெறுவோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த சிறிய காணொளி வழியாக ஸ்ரீ கிருஷ்ணரின் அபார குணங்களை சுருக்கமாக பார்த்தோம், அதனால் ஏற்படும் பலன்களையும் தெரிந்து கொண்டோம். மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த காணொளியில் விரைவில் உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கும் உங்களின் பேரன்பிற்குரிய பேராசிரியர் ரத்தன வடிவேல் பழனி அரவிந்தர் அன்னை அருட்சேனலில் இருந்து. இந்த காணொளியை முழுமையாகவும் பொறுமையாகவும் பார்த்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.